ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் பி பேரடைஸ் தமிழ். இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க, ஷார்ட்டாக இருக்கிறவங்கெல்லாம் எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணால் ஸ்லிம்மாக டாலாக தெரிவாங்க அப்படின்னு ஒரு 12 சூப்பரான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து ஃபேஷன் டிசைனர்ஸ் எழுதின பிளாக்ஸ்லேருந்து நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ட்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஸ்லிம்மான மாதிரி ஒரு லுக் கிடைக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 12 டிப்ஸ் மட்டும் இல்லாமல் கடைசியாக ஒரு போனஸ் டிப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. முதல் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்ம ட்ரெஸ்ஸை ரைட் சைஸில் நம்ம சூஸ் பண்ணணும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க, டம்மி ஃபேட் இருக்கும், அதை மறைக்கிறதுக்கு வேண்டி ஒரு சைஸோ ரெண்டு சைஸோ பெரிய ட்ரெஸ் வாங்கி வேர் பண்ணிக்குவாங்க. நம்மள நிறைய பேர் பண்ணுற விஷயந்தான் இது. ஆனால் நம்ம அப்படி பண்ணும்போது நம்ம ரெண்டு சுத்து குண்டாக தெரிவோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம சைஸை விட பெரிய சைஸ் ட்ரெஸ்ஸை வாங்காமல் நம்ம சைஸ் ட்ரெஸ்லேயே என்ன மாதிரி பேட்டர்னில் நம்ம ட்ரெஸ் வேர் பண்ணால் நம்ம ஸ்லிம்மாக தெரியும், டம்மி ஃபேட்டை மறைக்க முடியும் அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாம் தான் இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸோட ஃபேப்ரிக்கை வந்து நம்ம கவனமாக சூஸ் பண்ணணும். குண்டாக இருக்கிறவங்க வந்து ஸ்டார்ச் பண்ணுற மாதிரி ஸ்டிஃபான காட்டன் ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணால் நம்ம ரொம்ப வைடாக தெரிவோம், நம்ம உடம்பு வந்து ரொம்ப அகலமாக காட்டும். டிஷர்ட் மாதிரி மெட்டீரியல் எல்லாம் நம்ம வாங்கும்போது நம்ம உடம்போடு ஒட்டிகிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப ஸ்டிஃபான ட்ரெஸ்ஸு, பாடி ஹக்கிங் ஃபேப்ரிக் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ளோயாக இருக்கிற மாதிரி லைட் ஃபேப்ரிக்ஸ் வாங்கினோம்னா நம்மளை ஸ்லிம்மாக காட்டும். சாஃப்ட் காட்டன், சாஃப்ட் சில்க்கு, ரேயான், ஜார்ஜட், க்ரேப் இந்த மாதிரி மெட்டீரியல் எல்லாம் வாங்கினீங்கன்னா ஃப்ளோயாக இருக்கும், நம்மளை ஸ்லிம்மாக காட்டும். மூணாவது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கியிருக்க ஃபேப்ரிக்கில் இருக்கிற பேட்டர்ன், அதாவது பெரிய பெரிய பூ போட்ட டிசைனு, பெரிய பெரிய டிசைன்ஸ் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் வாங்கினோம்னா நம்ம பாடியை ரொம்ப வைடாக காட்டும். ஸோ நம்ம குண்டாக தெரிவோம். பொடி பொடி டிசைன்ஸ் இருக்கிறது, டாட்ஸ் இருக்கிறது, இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் வாங்கினோம்னா நம்மளை வந்து ஸ்லிம்மாக காட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பெரிய பெரிய பூ போட்ட ட்ரெஸ்ஸஸ் வாங்காதீங்க. ஃபோர்த் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டார்க் கலர் ட்ரெஸ்ஸஸ் சூஸ் பண்ணுங்கள், ஸ்லிம்மாக தெரிவிங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பிளாக் கலர் ட்ரெஸ் போடும்போதெல்லாம் நீங்கள் ஸ்லிம்மாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி டார்க் நேவி ப்ளூ, டார்க் க்ரீனு, மெரூன், ப்ரௌன் இந்த மாதிரி கலர்ஸில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸும் வந்து உங்களை ஸ்லிம்மாக காட்டும். ஸோ எப்பயுமே டார்க் கலர் ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணுங்கள். ஃபிஃப்த் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேயர்டு குர்த்திஸ், அதாவது மேலே வந்து கோட் மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இந்த குர்த்திஸ் எல்லாம் வேர் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்லிம் எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா சென்டரில் இப்படி வி மாதிரி ஓப்பனிங் இருக்குது. ஸோ டம்மி கொஞ்சம் பெருசாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த குர்த்தி போட்டோம்னா டம்மி ஃப்ளாட் டம்மியாக காட்டும், ஹைடு பண்ணிடும் பேசிக்கலி. ஸோ லேயர்டு குர்த்திஸில் அதுதான் அட்வான்டேஜ். இந்த குர்த்தியில் பார்த்தீங்கன்னா ரிமூவபிள் கோட் கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த ட்ரெஸ்ஸை கோட்டோடவும் வேர் பண்ணலாம், கோட் இல்லாமையும் வேர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம போடும்போதும் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்லிம்மிங் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ கோட் வந்து அட்டாச் ஆன மாதிரியும் நம்ம வாங்கலாம், இல்லைன்னா நம்ம தனியாக வந்து இந்த மாதிரி ஷ்ரக்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ஷ்ரக்ஸும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்லிம் எஃபெக்ட் நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ நான் வந்து ரெண்டு ஷ்ரக் வாங்கியிருக்கேன், ஒயிட் ஒன்று, பிளாக் ஒன்று. ரொம்ப ஃப்ளோயி மெட்டீரியல், ரொம்ப ஸ்ட்ரெச்சபிள் அண்ட் ஃப்ளோயி மெட்டீரியல், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து எந்த குர்த்தி மேலே வேணாலும் நம்ம வந்து பேர் பண்ணி போட்டோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்லிம்மிங் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெர்டிக்கல் பேட்டர்ன்ஸ் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எடுத்தீங்கன்னா உங்கள் பாடி வந்து லாங்காக தெரியும், நீங்கள் டால் அண்ட் ஸ்லிம்மாக தெரிவீங்க. இதே ஹரிசான்டல் பேட்டர்ன் இருக்கிற ட்ரெஸ் எடுத்தீங்கன்னா பாடி வைடாக தெரியும், நீங்கள் குண்டாக தெரிவீங்க. வெர்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸ்னால் அப்போ எப்பயுமே நான் வரி குதிர மாதிரி தான் ட்ரெஸ் போடணுமா அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. வெர்டிக்கல் இல்லூஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய விதமான பேட்டர்ன்ஸ் வந்து இப்போல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குது. இப்போ நான் காட்ட போகிற ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரில் மட்டும் டார்க் ப்ரௌனில் நம்மளுக்கு வந்து பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, ரெண்டு சைடும் வந்து கோட் ஸ்டைலில் டிசைன் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெர்டிக்கல் ஸ்ட்ரைப் மாதிரி நம்மளுக்கு க்ரியேட் ஆயிருச்சு, வெர்டிக்கல் இல்லூஷன் க்ரியேட் ஆகும். இந்த ட்ரெஸ் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து டாலாக தெரிவீங்க.
இப்போ அடுத்த ட்ரெஸ்ஸும் அதே மாதிரி தான். இது வந்து ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு. இதுலேயும் மிடில் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைப் இருக்குது. ஸோ வேர்டிக்கல் இல்லூஷன் க்ரியேட் ஆகும். பிளாக்கும் நம்மளை ஸ்லிம்மாக காட்டும், இந்த வேர்டிக்கல் இல்லூஷன் நம்மளை டாலாக காட்டும். இது மட்டும் இல்லை, பட்டன் பேனல்ஸ் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி சைட்ஸில் வந்து ஸ்ட்ரைட்டாக கோடு வர ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து வேர்டிக்கல் இல்லூஷன் க்ரியேட் பண்ணும். நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வாங்கினோம்னா டாலாக தெரியவும் ஸ்லிம்மாக தெரியவும். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏ லைன் மாடலில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லிம்மிங் எஃபெக்ட் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். ஏ லைன் அப்படின்னா மேலே பஸ்ட்கிட்ட ஃபிட்டிங்காகவும் கீழே ஃப்ளார் இருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸை தான் வந்து ஏ லைன் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். அனார்கலீஸ் எல்லாம் மோஸ்ட்டாக இந்த டைப்பில் தான் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ அனார்கலீஸு, கவுன்ஸு, குர்த்திஸு இதெல்லாம் வந்து ஏ லைன் பேட்டர்னில் இருக்கிறது வாங்கினீங்கன்னா நம்மளுக்கு ஹெவி பாட்டம் இருக்கிற பீப்புள், அதாவது இடுப்பு வயிறு பகுதியெல்லாம் கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்லிம்மிங் எஃபெக்ட் கொடுக்கும். இப்போ இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா சென்டரில் அந்த ப்ளூ கலர் பேட்டர்ன் வந்து நல்லா ஷேப்பாக கொடுத்துருக்காங்க, சைட்ஸ்லலாம் வந்து பிளாக் கலர் இருக்குது. ஸோ நம்மளுடைய பாடியோட அகலத்தை வந்து இது குறைச்சி காட்டும், கொஞ்சம் ஷேப்பாகவும் காட்டும். நம்ம ஏ லைன் குர்த்திஸ் வாங்கும்போது ஒரு விஷயம் நோட் பண்ணணும், இந்த மாதிரி சில குர்த்தீஸில் வந்து நடுவில் ஜாயிண்ட் எதுவும் இல்லாமல் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே ஃப்ளோவில் தைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை யார் வேணாலும் போடலாம். ஆனால் இந்த நடுவில் வந்து இப்படி ஸ்டிச் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது பேர் எம்பையர் லைனுன்னு சொல்லுவாங்க. எம்பையர் லைன் ட்ரெஸ்ஸஸ் வந்து எல்லாருக்குமே சூட் ஆகாது. அதே மாதிரி இப்போ மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர் இந்த மாதிரி பேட்டர்னில் வந்து நம்மளுக்கு ஏ லைன் குர்த்திஸ் கிடைக்கும். இது வந்து ஷார்ட்டாக இருக்கிறவங்க போட்டால் இன்னும் ஷார்ட்டாக காட்டும். அதனால் முடிஞ்ச வர ஏ லைன் குர்த்திஸில் வந்து எம்பையர் லைன் இல்லாமல் நம்ம சூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ வந்து ஏ லைன் குர்த்திஸ் போடுங்கன்னு சொல்கிறீங்களே, அப்போ ஸ்ட்ரைட் குர்த்திஸ் வந்து யூஸ் பண்ணவே கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரைட் குர்த்திஸ் வந்து ஹெவி பாட்டம் பீப்புள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இன்கேஸ் உங்கள் கிட்டே ஆல்ரெடி நிறைய ஸ்ட்ரைட் குர்த்திஸ் இருக்குது அப்படின்னா அதையெல்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது இல்லைங்களா. ஹெவி பாட்டம் பீப்புள் வந்து ஸ்ட்ரைட் குர்த்திஸ் கூட லெக்கிங்ஸ் யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட் குர்த்திஸ்க்கு வந்து நீங்கள் பிளாசோ யூஸ் பண்ணலாம், ஸ்கர்ட் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி லூஸான பேண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த குர்த்திஸ் எல்லாம் நீங்கள் ஜீன்ஸ் கூடையும் வேர் பண்ணலாம். இப்போல்லாம் ஹை வேஸ்டட் ஜீன்ஸ் இந்த மாதிரி கிடைக்குது, மேலே அந்த இடுப்பு கிட்ட இருக்கிற போர்ஷன் வந்து நல்லா திக்காக பெல்ட் மாதிரி நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஜீன்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டம்மி டக்கான மாதிரி உங்களுக்கு ஃப்ளாட் டம்மியாக காட்டும். இதெல்லாம் ஒரு நல்ல ஆப்ஷன் ஸ்ட்ரைட் குர்த்தி கூட யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் டாலாக தெரிகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா மோனோக்ரோமேட்டிக் லுக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதாவது டாப்ஸும் பாட்டமும் சேம் கலரில் வேர் பண்ணுறது. இப்படி பண்ணும்போது நம்ம பாடி வந்து லாங்காக தெரியும், அப்போ வந்து நீங்கள் டாலாக இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் க்ரியேட் ஆகும். நீங்கள் வந்து பிளெயின் டாப் அண்ட் பாட்டம் போட்டுட்டு மேலே வந்து ஒரு ஹெவி ஒர்க்குடைய ஒரு துப்பட்டா கூட நீங்கள் வேர் பண்ணலாம். ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், டாலாக தெரிவிங்க, ரொம்ப நீட்டாக இருக்கும். எப்பயுமே பார்டர் வந்து சன்னமாக இருக்கிற மாதிரி ட்ரெஸ் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம நல்லா ஹைட்டாக ஸ்லிம்மாக தெரிவோம். இப்போ இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து தின்னாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் நம்ம வேர் பண்ணும்போது எலிகண்ட்டாக இருக்கும். ஸோ ஹெவி எம்ப்ராய்டரி, ஹெவி பார்டர் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் நம்மளை ரொம்ப ஷார்ட்டாக காட்டும், அதே மாதிரி கொஞ்சம் குண்டாகவும் காட்டிடும். ஸோ பார்டர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற ட்ரெஸ்ஸு வாங்காதீங்க. இது சாரீக்கும் பொருந்தும், ரொம்ப பெரிய பார்டர் இருக்கிற சாரீஸ் வாங்கினா ஷார்ட்டாக தெரியும். அடுத்து வந்து ஸ்லீவ். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கை வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கும், ஃப்ளாபி ஆர்ம்ஸ் இருக்கும். அப்படி இருக்கவங்க வந்து எப்பயுமே 3/4 இல்லைனா ஃபுல் ஸ்லீவ் ட்ரெஸ் போடுங்க. ஷார்ட் ஸ்லீவு, ஸ்லீவ்லெஸ் எல்லாம் வந்து கையை இன்னும் குண்டாக காட்டும். ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு 3/4 ஆர் லாங் ஸ்லீவ் இருக்கிற ட்ரெஸ்ஸு, பெல் ஸ்லீவ் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு க்யூட்டாக இருக்கும், அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த போனஸ் டிப்புக்கு நம்ம வந்துட்டோம், 13வது டிப்பு. நம்ம என்னதான் வெளியில் இருக்கிற ட்ரெஸ்ஸு எவ்வளோ காஸ்ட்லியாக எவ்வளோ பார்த்து பார்த்து வாங்கினாலும் உள்ளே நம்ம இன்னர்ஸ் சரியில்லை அப்படின்னா நம்மளை வந்து ஒரு ஷேப்லெஸ்ஸாக காட்டிடும். ஸோ உங்களுடைய இன்னர்ஸ் சைஸை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டான இன்னர்ஸ் வாங்கி போடுங்க. பேண்டீஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டம்மி டக்கர் பேண்டீஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ வயிறுக்கிட்ட ஒரு பெரிய எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க, அந்த எலாஸ்டிக் வந்து நம்ம டம்மியை டக் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்லிம்மிங் எஃபெக்ட் கிடைக்கும்.
இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண ட்ரெஸ்ஸிங் டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளை வந்து கான்ஃபிடென்ட்டாக வச்சுக்கிறதுக்காக நம்ம அந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்லிம்மாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறதுல தப்பே இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர்ஸ் யாராவது குண்டாக இருக்கிறதா கவலைப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பி பாரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.